வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க, இது ஒரு அருமையான வடக்கு பார்த்த வீட்டு மனைங்க. 1750 சதுரடி விற்பனைக்கு வந்திருக்குங்க. பைபாஸ்க்கு அருகாமையில் விற்பனைக்கு வந்திருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் டு நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை NH ரோட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய சிபிசி ஸ்கூல் இருக்குது. அது இல்லாமல் பாவை கல்வி நிலையங்கள் நிறைய இருக்குது. இது ஒட்டிய பக்கத்திலே பார்த்திங்கன்னா அருமையான பஸ் ரோடு பாயிண்ட்டில் அமைஞ்சிருக்குங்க. NH அருகாமையிலே அமைஞ்சிருக்கு. இந்த இடம் வாங்கணும்னாக்கா பார்த்திங்கனாக்கா நம்ம அழகாக வந்து ஒரு வீடு கட்டிக்கலாம். ரோடு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அருமையான ஒரு கடைகள் கூட கட்டிக்கலாம். ஏன்னா இது கமர்ஷியலுக்கு ஆகுங்க. ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது. அது வடக்கு பார்த்த மனைனா எல்லோரும் விரும்பக்கூடிய திசையும் கூட பாருங்கள். 23 அடி அகலம், 75 அடி நீளம், இந்த அளவுள்ள 1750 சதுரடி இருக்குது. இது வாஸ்துக்காகவும் பார்த்திங்கன்னா ஈசானிய மூலை ஒரு 2 அடி லென்த் அதிகமாக இருக்கும். அதனால் ஈசானிய மூலை இழுத்துருந்தாலும் அருமையான இடம்னு சொல்லுவாங்க. வாஸ்துக்காகவும் சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்த்தோம்னாவே பைபாஸில் போகிற அனைத்து வண்டி வாகனங்கள் எல்லாமே தெரியும். அதனால் ரொம்ப பக்கங்க. இதை முதலீடு செய்து வைத்தாலும் பிற்காலத்தில் நல்ல விலை உயருங்க. அது மாதிரி பக்கத்தில் பாருங்கள், இது எல்லாமே ஃபுல்லுமே ஃப்ளாட்டு தான். ஆங்காங்கே வீடுகள் கட்டியிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் கட்டியிருக்காங்க. 4-5 கடைகள் கட்டி வாடகை விட்டுருக்காங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கடைகள் கட்டிக்கலாம், காஃபி பார், ஹோட்டல் போன்ற அனைத்துமே இதில் நம்ம வச்சுக்கலாங்க. அது மாதிரி இடம் பாருங்கள், அதை பாரு பைபாஸில் வண்டிகள் போய்ட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் தொலைவிலேயே அமைஞ்சிருக்குங்க. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகாமையில் அமைஞ்சிருக்கு. வடக்கு பார்த்த மனைங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும் இடம். பிற்காலத்தில் நல்ல உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நல்ல இந்த இடத்துல அழகாக வந்து ஸ்கூல் எல்லாமே இருக்கிறதுனால அழகாக ஒரு கடை கட்டிட்டு கூட நமக்கு ஒரு வருமானத்தோடு அப்படியே பேக் சைடில் வீடு கட்டி கூட குடியேறி அருமையாக இருக்கலாங்க. பஸ்ஸு பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் போய் பைபாஸில் போயிட்டு நம்ம எங்கே வேணாலும் பஸ்ஸு ஏறிக்கலாங்க. இது வந்து சேலம் டு கன்னியாகுமரி வரைக்கும், மதுரை திண்டுக்கல் எல்லா ரூட்டும் போகக்கூடிய மெயின் ரோடுங்க. மெயின் நேஷனல் ஹைவே இது. அதனால் பாருங்கள், ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட் தெரியலாம் கடைகள் கட்டியிருக்காங்க. எனி டைம் போக்குவரத்து போயிட்டு வந்துட்டுருக்கவே கூடிய இது வந்து ஸ்டேட் ஹைவேங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அருமையான இடம், வாங்கி வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதனுடைய விலை விவரம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சதுரடி விலை 2500 ரூபா லேண்ட் ஓனர் சொல்லியிருக்காரு. அதனால் ஃபிக்ஸட் ரேட் இல்லை, கொஞ்சம் நெகோஷியபிள் வருவார். ஒரு ஸ்கொயர் ஃபீட் விலை 2500 சொல்லியிருக்காருங்க. கொஞ்சம் இடம் பிடிச்சிருக்கு, நேரில் பார்த்து ஓனர்கிட்ட பேசிக்கலான்னாக்கா நேரடியாக வாங்க. நான் அழைச்சிட்டு போகிறேன், இடத்த பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா அழகாக வாங்கி ஒரு கம்பி வழி போட்டு தற்போது வச்சுக்கலாம். உடனே கூட வீடு கட்டி குடியேறலாம், கடைகள் வச்சுக்கலாம். அது மாதிரியான இடங்க பாருங்கள், தவற விட வேண்டாம். ஏன்னா 100 மீட்ரு 150 மீட்டர்லேயே பெரிய ஸ்கூல் இருக்குது. அதனால் பசங்களை ஃப்யூச்சரில் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் ஜஸ்ட் அப்படியே எழுந்திரிச்சு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸ்கூலு. பாருங்கள், அருமையான இடம். தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க. அது மாதிரி நம்மகிட்ட வேறு வீட்டு மனைகளும் நிறைய இருக்குது, உங்களுக்கு எந்த விலையில் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணை நிலங்களும் இருக்குங்க, நம்மகிட்ட வீடுகளும் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு எது வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். ஒரு முறைக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி தெளிவாக கேட்டுக்கோங்க. அருமையான இடங்கள் நம்மகிட்ட நிறைய இருக்குங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.